மகர ராசி என்பர்களே, சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சில நண்பர்கள் இருப்பாள், சில நண்பர்களுக்கு எதிர்மறையாக சில பேர் இருந்துட்டுருப்பா, சில பேர் நன்னா பேசுவா, நமக்கு பின்னாடி போய் பேசுவா, அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிடும். அதான் இறைவனுடைய வரம் உங்களுக்கு. ஒருத்தரை பார்த்தவொன்னே எடை போடுவேல், ஆனால் எடை போட்டாலும் சரி அவளுக்கு போய் நீங்களே ஒழுக்கட்டாமல் ஹெல்ப்பும் பண்ணுவேன். கடைசியில் பார்த்துட்டேன்னா அவள் உங்களை பற்றி பின்னாடி பேசும்போது உட்காந்து வருத்தப்படுவேல், ஏன் பேசுகிறா ஏன் பேசுகிறான்னு. இந்த மாதிரி யதார்த்தமான வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் யாராட்ட பேச முடியாதா, மனசில் இருக்கிறத யார்ட்டையாவது சொல்ல முடியாதான்னு சொன்னால், ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் பின்னாடி நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வேண்டவே வேண்டாங்கிற எண்ணத்தில் இருந்துட்டுருப்பில் இறைவனை மட்டும் நம்பி சில விஷயங்களை மனசில் பகிர்ந்துக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமான உத்தியோகம், அரசாங்க சம்மந்தமான உத்தியோகம், இடமாற்றம் எதிர்பார்த்த வழக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கவர்களுக்கு வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒவ்வொன்றா பைபாஸ் பண்ணிட்டு போயிடுவேல். இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.